ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் நம்மேல் வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். தேவன் ஆதியிலே எல்லா சர்வ சிருஷ்டிகளையும் உண்டாக்கிவிட்டு அவைகளெல்லாம் நன்றாக இருக்கிறது என்று கண்டார். ஆனாலும் மனிதனை உண்டாக்கின பிறகு அவனை தம்முடைய ரூபமாகவும் தன்னுடைய சாயலாகவும் உண்டாக்கினார். அந்த சிருஷ்டிகளெல்லாம் இந்த மனிதனுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசித்து யோசித்து செய்திருக்கிறார். மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்லவென்று தேவன் ஏவாளை உண்டு பண்ணினார், அவனிடத்திலிருந்து உண்டு பண்ணினார். ஒரு மண்ணான ஒரு உருவத்தை எடுத்து தம்மை போல இருக்கிற ஒரு ஜீவ ஆத்மாவாக்கினது எவ்வளவு மேன்மையான விஷயம். ஆனாலும் தேவன் பரலோகத்திலே கோடான கோடி தூதர்கள் ஓயாமல் வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எந்நேரமும் துதி அமைந்திருக்கிறது. ஆனாலும் தேவன் பரலோகத்தில் இருக்கிற நேரத்தை தாண்டி இந்த ஆதாம் இடத்திலும் ஏவாளிடத்திலும் அனுதினமும் வந்து ஐக்கியம் கொள்ளுகிறார். அவர்கள் தோட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்று தேடி கண்டு போய் அந்த இடத்துல அவர்களோடு அமர்ந்து சம்பாஷிக்கிறார். அன்று பூமியில் ஒரு விஷயங்களும் இல்லை. எண்ணத்தை பேசியிருப்பார்கள், எண்ணத்தை அளாவியிருப்பார்கள். பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளும்படி எவ்வளவு ஆவலாய் இருக்கிறார், அவ்வளவு ஆவலாய் தம்முடைய பிள்ளைகளை தேடி அவரோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். ஆனாலும் அவர்கள் பாவம் செய்து நன்றியற்றவர்களாய் கெட்டுப்போன பொழுது அவர் அந்த இடத்துல ஒரு பலியை உண்டாக்கி அவர்களுக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறார்னா ஒரு மீட்பை கட்டளையிடுகிறார். பாருங்கள், ஆதியிலே தூதர்களிலே ஒருவன் விழுந்து போனான், ஒரு கூட்டத்தாரை இழுத்து கொண்டு போனான், அவர்களை குறித்து சபித்து தள்ளினாரே ஒழிய அவர்களுக்காய் ஒரு மீட்பை உண்டு பண்ணவில்லை. ஆனால் தம்முடைய பிள்ளைகள் தவறும் பொழுது அவர்களுக்கான ஒரு விடுதலையை கத்தர் கட்டளையிடுகிறார். அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே போன பிறகும் கூட அவர்களோடே நடக்கிறார். ஆபேலோடு பேசினார், காயினோடு பேசினார், நோவாவோடு பேசினார், ஆபிரகாமோடு பேசினார். ஒவ்வொருவரோடைய பேசிக்கொண்டே வருகிறார். தம்முடைய பிள்ளைகளை விட்டு பிரிவதற்கு அவருக்கு மனமே இருப்பதில்லை. யோசேப்பு தனக்கு மிகவும் பிரியமான ஒரு பிள்ளை, அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். தன்னுடைய ஆண்டவருக்காய் வைராக்கியம் பாராட்டினதுனால பாருங்கள், ஆண்டவரும் சிறைச்சாலையில் இருக்கிறார், அவனோடு இருக்கிறார். எகிப்துக்கு போக வேண்டாம் என்று சொன்ன தேவன் யாக்கோபு போகும் பயப்படும் பொழுது நீ போ, நானும் உன் கூட வருவேன் என்று சொல்லுகிறார். தானியேல் சிங்க கெபியில் இருந்த பொழுது கத்தரும் அவனோடு இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த சூளையில் எரிந்து கொண்டிருக்கிற சூளையில் அவள் தள்ளப்படும் பொழுது ஆண்டவரும் கூட இருக்கிறார். யோசித்து பாருங்கள், தேவன் இந்த சாதாரண அற்ப மனிதர்களிடத்தில், மண்ணான மனிதர்களிடத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். மாத்திரமல்ல, இந்த பாவத்தினுடைய கொடூரத்தினாலே பிதாவை விட்டு பிரிந்திருக்கிறதான ஒரு இழிநிலையை மாற்றி அவரோடு இருக்கும் பாக்கியத்தை உண்டு பண்ணும் பொருட்டு தன் சொந்த ஜீவனையே தரும்படி பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து கத்தர் நம்மேல் வைத்த அன்பினாலே ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள், நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அப்போ தேவனிடத்திலே நாம் அவ்வளவு அன்புள்ளவர்களாய், ஐக்கியம் கொள்ள விருப்பம் உள்ளவர்களாய், அவர் தந்த இந்த மேன்மைகளுக்காய் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய இருதயம் அங்கலாய்க்கும். ஒரு நாளும் உன்னை விட்டு நான் பிரிந்திருக்க விரும்புவதே இல்லை என்று தேவன் நம்மிடத்திலே சொல்லுகிறார். நம்முடைய நிலவரம் அப்படி இருக்கிறதா? இப்பொழுது ஆண்டவரிடத்திலே செல்வோம். ஆண்டவரே, நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தெய்வமே, உம்மிடத்திலே ஆண்டவரே நீர் எங்கள் மேல் வைத்த அன்பின் வாஞ்சைக்கு தக்கதான அன்பு எங்களிடத்தில் இல்லை. ஆண்டவரே, எங்களை மன்னியும். நீர் எங்கள் மேல் கிருபையாய், இரக்கமாய், பாசமாய், அன்பாய் இருக்கிறதுனாலே இந்த நாள் வரைக்கும் நாங்கள் கண்மணி போல காக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் ஜீவனோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா நன்மைகளையும் செய்து எங்களை வைத்திருக்கிறீர். எங்கள் மேல் இரக்கமாயிரும். அன்னதினம் உம்முடைய கிருபைகளை பெற்று உம்மோடு வாழ்ந்து சுகித்திருக்கவும் அந்த பூமி விட்டு கடந்து வரும் பொழுது பரலோகத்திலே உம்மோடு இருக்கிற பாக்கியத்தையும் தந்தருள வேண்டும் என்று உம்முடைய பாதம் பண்ணுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.